Hello friends, ¿para qué puedes hacer por hoy? ¿Pacha per para qué? ¿Te ven por lo? ¿Pacha per para qué? ¿Te wash pani vez chunga? ¿Con llenar o rolando? ¿Hace un boil pani kilo? ஜவர்ஸு கொஞ்ச நேரம் ஊறுத்துக்கிறோம். அதுக்குள்ளேயே நம்ம குக்கர் எடுத்துக்கணும். தேவையான அளவு நெய் ஊற்றி பருப்பு போட்டுன்னு நல்லா ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யில் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பருப்பு நெய்யில் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகும். பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பருப்பு ஸ்மெல் வராத இருக்கிறதுக்கோசம் ஃப்ரை பண்ணுறோம். அது தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு இல்லை மூணு வயசில் எடுத்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டுக்கோங்க. குக்கரில் இந்த பருப்பு ஆறட்டும். ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம போய் தேங்காய் பால் ரெடி பண்ணி வரலாம். தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காவை இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆகிடும். இப்படியே சேர்ந்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் காமிக்கிறேன். வரணும் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஊற வச்ச ஜவர்ஸை மறுபடியும் அஞ்சாறு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. திருப்பி வேற கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி இது வேக விடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா வேகட்டும். அடுத்தது வெள்ளம் இடித்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ ஸ்வீட்டு அவ்வளோ எடுத்துன்னு அது கூடவே ஏலக்காவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கின்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது மெல்ட் ஆகிறது தான் வச்சுருக்கிறது. உதவெல்லாம் எதுவும் தேவையில்லை. பாயில் ஆகட்டும். பாருங்க வெள்ளெல்லாம் நல்லா கரையணும். வெள்ளை கரையணுந்தோ ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா பாயில் ஆகணும். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப விட்டா குழப்பலான ஆயிடும். எல்லாமே கட்டி எல்லாம் கரைஞ்சிச்சு.
இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளம் இந்த மாதிரி வடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளம் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஜவர்ஸே ரெடி. பருப்பு அரிச்சு பருப்பு நல்லா வெந்துட்டு நல்லா வெந்துட்டுக்குது. ரொம்ப நைஸ் பண்ணக்கூடாது, அப்படியே சும்மா மிக்ஸ் பண்ணிவிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க, வேக வச்ச ஜவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வெள்ளமும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் கூட பண்ணுங்க. எல்லாம் நல்லா கலந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பருப்பெல்லாம் கட்டி கட்டி வைக்கிறது எல்லாமே உடச்சி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இதுவே விட்டோம். இது வேறு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நியூ ரெசிபியாக செய்கிறோம். கடாயை சூட் பண்ணிக்கணும். தேவையான அளவு நெய், முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அது கூடவே முந்திரி நல்லா குழந்தும். அது கூடவே திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை வச்சு பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணி பருப்பு பாயசம் ரெடி. புது விதமாக சேர்ந்துருக்கிறேன். பசங்களேருந்து பெரியவங்க வரை எல்லாம் இஷ்டப்பட்டு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.